ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, எக் பாஸ்தா வீட்டில் எப்படி பண்ணுறது, நல்ல ஜூஸியான டேஸ்டான வித்தியாசமான மசாலாவோட எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எக் பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ எக் பாஸ்தாவுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வரட்டிடலாம். இதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் உப்பு மட்டும், முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நம்ம இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறுக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து அது கூட போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடிசாக வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் அது மேலே லைட்டாக கடைசியில் நம்ம போடும்போது சூப்பராக அழகாக இருக்கும், எல்லா இதுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகும். இனி இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம், இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 3 கரண்டி தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். இன்றைக்கி 3 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சமாக கடுகு, 1 கரண்டி உளுந்த பருப்பு போட்டாச்சு, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இனி இது வந்து ரொம்பலாம் வதங்கினா இதுக்கு டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் ஹாஃப் பாயிலாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த காய்கறியெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எந்த காய்கறினாலும் இதில் நம்ம சேர்க்கலாம். நம்ம வந்து முட்டை இது செஞ்சால் கூட, பாஸ்தா செஞ்சால் கூட, நம்ம என்ன காய்கறி சேர்த்தாலும் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் மட்டும் சேர்க்க போகிறேன், வேறு எந்த காய்கறியும் நான் சேர்க்க போகிறது இல்லை. பட் நீங்கள் கேரட், பீன்ஸு, கடலை எது சேர்த்தாலுமே இது கூட செம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் லைட்டாக எல்லாமே எண்ணெயில் ஒரு வதங்கு வதங்கிட்டு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி முட்டைக்கும் உப்பு போட்டேன், பாஸ்தாவை தண்ணியில் வந்து 1 கொதி கொதிக்க வச்சுட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்தா வந்து என்ன போட்டிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 மினிட்ஸில் குக் ஆகிடும் அப்படின்னு போட்டிருந்து. ஸோ நான் வந்து 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிட்டேன், பட் என்னென்னா பாஸ்தா குக் பண்ணும்போதே உப்பு போட்டுட்டேன் அதில் சேர்த்து. என்றைக்குமே பாஸ்தா வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு பாயில் பண்ண உடனே, 2 மினிட்ஸ் போட்டிருந்தேன்னா பாயில் பண்ண உடனே எடுத்து வச்சுட்டு உடனே நம்ம ஹாட் வாட்டர்லாம் மாற்றிட்டோம், அந்த ஹாட் வாட்டரில் இருந்து அதை மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த பாஸ்தா வந்து ரொம்ப சலிஞ்சி அப்படி போகாது. நம்மளுக்கு இது கூட செய்யும்போது கரெக்டான சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இன்னமே இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 கரண்டி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பச்சை வாசனை போகட்டு. இனி நம்ம இது கூட எடுத்து வச்ச பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ இவ்வளோ நீளத்தில் அதை 1/4 கிலோ முட்டைக்கோஸை சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி எடுத்துடலாம். எல்லாம் இது கூட மிக்ஸ் ஆகணும், ஆனால் காய் ரொம்ப சலிஞ்சு வெந்துடக்கூடாது. ஜஸ்ட்டு இது போல் ஒரு 30 செகண்ட் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த மாடல் பாஸ்தா எடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குக் பண்ணி இதை வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நூடுல்ஸ்க்கும் பாஸ்தாவுக்கும் குக் பண்ணுறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாகி எடுப்பாங்க, ஆனால் பாஸ்தா வந்து கொஞ்சம் ஜூஸியாக எடுப்பாங்க. இனி ரொம்பவும் கிண்டிடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப உடஞ்சி போயிடும். அதனால் இனி நம்ம இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், 1 கரண்டி வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன், 1/2 கரண்டி மல்லிப்பொடி தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 கரண்டி நான் வத்தல் பொடி சேர்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கரண்டி நல்ல மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நல்ல மிளகு தூள் வந்து அதிகம் சேர்த்தீங்கன்னா காரத்துக்கு வத்தல் பொடி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து எல்லா மசாலா பொடியும் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லாவே ஸ்ப்ரிட் ஆகிட்டு, இனி உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணுன்னா நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. இனி நம்ம வந்து எல்லா சாஸும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 1/2 கரண்டி சோயா சாஸ் சேர்த்துருக்கேன், திரும்ப 1/2 கரண்டி டொமேட்டோ கிச்சப் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ கிச்சப் சேர்த்து இதெல்லாம் சேர்த்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால் தக்காளி சேர்க்கலை, தக்காளி சேர்க்காதவங்க டொமேட்டோ கிச்சப் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கிச்சப் இல்லாதவங்க தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம். வேறு நான் வந்து மிளகாய் இது ஃபஸ்ட்டு சேர்க்கலை, அதனால் சில்லி சாஸ் கொஞ்சம் அதுவும் சேர்த்துருக்கேன்.
இனி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஜூஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பையும் போட்டு அப்படி கிண்டி எடுத்துடக்கூடாது, லைட்டான பாருங்க, இதே போல் தான் ஸ்ப்ளிட் பண்ணி அப்படி எடுக்கணும். ஓரளவுக்கு நல்ல ஜூஸியாகவே சூப்பராகவே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி இது கூட நம்ம வந்து எடுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இனி இதை வந்து ஓரளவுக்கு லைட்டாக, ரொம்பவும் கிண்டாண்டாம், லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நல்ல வாசனையாகவும் இருக்குது, இது கூட ஆட் பண்ணால். அதனால் இதையும் சேர்த்து லைட்டாக கிண்டுனா போதும், அவ்வளோதான். சூப்பரான எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம டெய்லியும் ஒரே டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கத இப்படி செஞ்சிட்டா செம நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்கறியும் நிறைய சேர்க்கும்போது நம்ம குழந்தைங்க இதில் கூடிய காய்கறி எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கிச்சன் ஐட்டங்கள் இது. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபை சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. மேலும் புது டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஏதாவது டிஃப்ரெண்டான டிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை நான் அப்டேட் பண்ணுறேன் இன் ஃபியூச்சரில். ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.